மாணவர்கள் கண்டனம். சென்ட் ஜான்ஸ் கல்லூரி அதிபர் சி.இ. ஆனந்தராஜா சுட்டுக் கொல்லப்பட்ட செய்தி யாழ்ப்பாண கல்விமான்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் மத்தியில் வாத பிரதிவாதங்கள் எழுந்தன. ஆனந்தராஜாவின் கொலைக்கு காரணமானவர்கள் உடனடியாக உரிமை கோர வேண்டுமென்று குரல் எழுப்பினார்கள் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள். யாழ் மாவட்ட அதிபர்கள் சங்கம், யாழ் பிரஜைகள் குழு, சென்ட் ஜான்ஸ் கல்லூரி பழைய மாணவர்கள் சங்கம் ஆகியவை கொலைக்கு கண்டனம் தெரிவித்து 28/6/1985 அன்று ஒருநாள் பாடசாலை அடைப்புக்கும் கடை அடைப்புக்கும் அழைப்பு விடுத்தன. யாழ் நகரின் பல பகுதிகளில் கருப்பு கொடிகள் பறக்க விடப்பட்டிருந்தன. சென்ட் ஜான்ஸ் கல்லூரி மாணவர்கள் கருப்பு பட்டிகளோடு காணப்பட்டனர். இயக்கம் ஒன்றுதான் கொலைக்கு காரணமென்று மெல்ல கசியத் தொடங்கியது. ஆனாலும் ஆனந்தராஜா கொலைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் துணிச்சலான நடவடிக்கைகள் தொடரவே செய்தன. இதற்கிடையே யாழ்ப்பாண போலீஸ் நிலைய தலைமை காரியாலயம் ஒரு அறிவித்தலை வெளியிட்டது. ஆனந்தராஜா கொலை பற்றி தகவல் தருவோருக்கு 500,000 ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என்று அந்த அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டது. அதிபர் ஆனந்தராஜாவின் இறுதிச் சடங்கில் பெருமளவில் மாணவர்களும் பொதுமக்களும் திரண்டால் தமது நடவடிக்கையை நியாயப்படுத்த முடியாமல் போகும். அதனால் அவரது சடலத்தை யாழ் பொது மருத்துவமனையிலிருந்து கடத்திச் செல்ல அவரை சுட்ட இயக்கம் முயற்சி செய்தது. ஆனால் குறிப்பிட்ட இயக்க உறுப்பினர்கள் மருத்துவமனைக்கு சென்றபோது மாணவர்கள் கூடி நின்றமையால் கடத்தல் முயற்சி கைவிடப்பட்டது. அதிபர் ஆனந்தராஜாவின் இறுதிச் சடங்கில் பல்லாயிரக்கணக்கான மாணவர்களும் பொதுமக்களும் கண்ணீர் மல்க திரண்டிருந்தனர். சென்ட் ஜான்ஸ் கல்லூரிக்கு அருகிலுள்ள சபைச்சாலையில் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. அதன் பின்னர்தான் கொலைக்கு யார் காரணம் என்பது சம்பந்தப்பட்ட இயக்கம் மூலமாகவே வெளிவந்தது. புலிகளின் காரணம். கொலைக்கு உரிமை கோரியவர்கள் புலிகள். யாழ் நகரமெங்கும் உரிமை கோரும் சுவரொட்டிகள் புலிகள் அமைப்பினரால் ஒட்டப்பட்டிருந்தன. ஆனந்தராஜா படையினரோடு உறவுகளை வைத்திருந்தார், எச்சரித்தும் கேட்கவில்லை என்று புலிகள் காரணம் சொல்லியிருந்தார்கள். புலிகளே ஆனந்தராஜாவை சுட்டார்கள் என்று ஏனைய இயக்கங்கள் மூலம் தகவல்கள் வெளியாகி மாணவர்கள் மத்தியில் பரவலான அதிருப்திகள் ஏற்பட்ட நிலையில் தவிர்க்க முடியாமல் புலிகள் உரிமை கோர வேண்டி ஏற்பட்டது. ஆனந்தராஜாவை சுடுமாறு கட்டளையிட்டவர் கிட்டு. யாழ்ப்பாணம் ரக்கா வீதியில் வைத்து ஆனந்தராஜாவை சுட்டவர் ரிச்சர்ட். ரிச்சர்ட் அரியாலையைச் சேர்ந்தவர். கிட்டுவின் நம்பிக்கைக்குரியவராக இருந்தவர். ரிச்சர்ட் இப்போது லண்டனில் குடும்பத்தோடு இருக்கிறார். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஆசிரியர் ஒருவரது மகளை நல்ல சீதனத்தோடு மனமுடித்து கொண்டு லண்டன் வாசியாகிவிட்டார். ஆனந்தராஜாவை ஏன் சுட்டீர்கள் என்று கிட்டுவின் நண்பர் ஒருவர் அவரிடம் கேட்டார். அப்படி ஒருவரை போட்டால்தான் மற்றவர்கள் பயப்படுவார்கள், புலிப்படங்கும் என்று கிட்டு பதிலளித்திருந்தார். இத்தனைக்கும் ஆனந்தராஜா கெஸ் எனப்படும் ஈழமாணவர் பொதுமன்றத்தோடு தொடர்பாக இருந்தவர். பாடசாலை நேரம் தவிர ஏனைய நேரங்களில் மாணவர்களை அழைத்து போராட்ட பிரச்சார வகுப்பு நடத்தலாம், தனது ஒத்துழைப்பு இருக்குமென்று கெஸ் அமைப்பிடம் கூறியிருந்தார். யாழ் பிரஜைகள் குழுவில் ஒருவராக இருந்தமையால் யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்படும் இளைஞர்களது பெற்றோர்கள் ஆனந்தராஜாவிடம் ஓடுவார்கள். படை அதிகாரிகளை சந்தித்து கைதானவர்களின் விடுதலை தொடர்பாக பேசுவார் அதிபர் ஆனந்தராஜா. ஆனால் ஆனந்தராஜாவுக்கு புலிகளை பிடிக்காது. இராணுவத்தினருடன் சிநேகபூர்வ கிரிக்கெட் ஆட்டத்திற்கு ஒழுங்குகள் நடந்து கொண்டிருந்தன. கிரிக்கெட் போட்டி நடத்த வேண்டாம் என்று ஆனந்தராஜாவிடம் புலிகள் சொன்னார்கள். நீங்கள் படைகளோடு போர் நிறுத்தம் செய்கிறீர்கள், நாங்கள் கிரிக்கெட் போட்டி நடத்துவது மட்டும் எப்படி தவறாகும் என்று சொல்லிவிட்டார் ஆனந்தராஜா. அதுதான் கிட்டுவுக்கு கோபம், மண்டையில் போடு என்று சொல்லிவிட்டார். மண்ணும் மரணமும். அதிபர் ஆனந்தராஜாவை சுட்டுக் கொலை செய்த ரிச்சர்ட் இயக்கத்தை விட்டு விலகும் முன்னர் மேற்கொண்ட மற்றொரு நடவடிக்கையையும் இந்த நேரத்தில் சொல்லிவிடுகிறேன். இயக்க தேவைகளுக்காக புலட்டமைப்பின் யாழ் மாவட்ட உறுப்பினர்கள் மண் வியாபாரம் செய்து கொண்டிருந்தனர். புலிகளும் மண் வியாபாரம் செய்தனர். புலட்டமைப்பின் யாழ் மாவட்ட முக்கியஸ்தர் ரவிமூர்த்தியும் இன்னொரு உறுப்பினரும் அரியாலைக்கு மண்ணல்ல சென்றனர். அப்போது அங்கு வந்தார் ரிச்சர்ட். நாம் மட்டுமே இதனை எடுக்க முடியும், நீங்கள் வேறெங்காவது சென்று பாருங்கள் என்றார் ரிச்சர்ட். ரவிமூர்த்தி கேட்கவில்லை, பிரச்சனை பட்டார். ரிச்சர்ட்டுக்கு பொறுக்கவில்லை, பிஸ்டலை எடுத்து ரவிமூர்த்தியை சுட்டு விட்டார். மற்றொரு புலட்டுறுப்பினரையும் சுட்டார். இருவரும் பலியானார்கள். இதுவும் 1985 தான் நடந்தது. பேச்சு முயற்சிகள். இலங்கை அரசு ஒருதலைப்பட்சமாக போர் நிறுத்தத்தை அறிவித்தமையானது இந்தியாவோடு காதோடு காதாக பேசி செய்த நடவடிக்கை என்றே நம்பப்பட்டது. போர் நிறுத்தத்தை அடுத்து பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்க முயற்சி செய்தது இந்தியா.
தீவிரவாத இயக்கங்களை உடன்பட வைக்காமல் கூட்டணியோடு பேச்சு நடத்துவதால் பயனில்லை என்று இலங்கை அரசு சொல்லிவிட்டது. எவ்வாறாயினும் தீவிரவாத இயக்கங்களை பேச்சு மேசைக்கு கொண்டு வருவதாக இந்தியாவும் உறுதியளித்துவிட்டது. இதே காலகட்டத்தில் கூட்டணி நடத்திய நாடகம்தான் அருமையானது. பேச்சுவார்த்தையில் கூட்டணிதான் முக்கிய பாத்திரம் வகிப்பது போல கொழும்பு தமிழ் பத்திரிகை ஒன்றின் மூலம் செய்திகளை வெளியாக்கி கொண்டிருந்தது. அப்பத்திரிகையும் இயக்கங்களை தீவிரவாத குழுக்கள் என்றே குறிப்பிட்டு செய்திகளை வெளியிட்டு வந்தது. சுற்றி வளைப்பானேன் வீரகேசரிதான் அவ்வாறு செய்திகளை வெளியிட்டு வந்தது. இத்தனைக்கும் இயக்கங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இல்லையென்றால் பேச்சு முயற்சியே கிடையாது என்ற நிலைதான் நிலவியது. சென்னையிலிருந்து அமிர்தலிங்கம் பேட்டி, பேச்சுவார்த்தைக்கு ஆதரவு திரட்ட கொழும்புக்கு தலைவர்களை அனுப்பி வைக்கிறார் என்றெல்லாம் செய்திகள் வரும். உண்மையில் என்ன நடக்கிறது என்று தெரியாமலேயே பத்திரிகைகள் சில தாமும் குழம்பி வாசகர்களையும் குழப்பிக் கொண்டிருந்தன. கூட்டணியின் கையை விட்டு பேச்சுவார்த்தை அரங்கம் போராளி இயக்கங்களிடம் சென்று கொண்டிருந்தது. சில பத்திரிகைகள் மூலமாக எல்லாமே தமது கைகளில் இருப்பதாக காட்டிக்கொள்ள முயன்றார்கள் கூட்டணி தலைவர்கள். சென்னையில் இருந்த இயக்க தலைவர்கள் கூட்டணிக்கு பேச்சுவார்த்தையில் இடமளிக்கப்படுவதையே விரும்பவில்லை. கொஞ்சம் இடம் கொடுத்தால் எங்களையும் தள்ளி போட்டு குறுக்காலை ஓடுவார்கள் என்று அடிக்கடி சொல்லுவார் ஹெலோ இயக்க தலைவர் ஸ்ரீ சபாரத்தினம். இந்திய ரோ அதிகாரிகள் பேச்சுவார்த்தைக்கு உடன்பட சொல்லி கேட்கப் போகிறார்கள் என்று தெரிந்தவுடன் தலைமறைவாகிவிட்டார் பிரபாகரன். நான்கு இயக்கங்களின் கூட்டமைப்பான இஎன்எல்எஃப்பின் கூட்டம் சென்னையில் நடந்தது. பேச்சுக்கு உடன்படுமாறு கேட்கப் போகிறார்கள், என்ன செய்யலாம் என்று கேள்வி எழுந்தது. புலிகள் அமைப்பின் அரசியல் ஆலோசகர் அண்டன் பாலசிங்கம் அதற்கு பதில் சொன்னார். தலைவர்கள் கொஞ்ச நாட்களுக்கு வெளியே தலை காட்டாதீர்கள், தலைவர்கள் வரட்டும், கேட்டுவிட்டு முடிவு சொல்கிறோம் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம் என்றார் அண்டன் பாலசிங்கம். ஆனால் அந்த தந்திரம் பலிக்கவில்லை. இந்திய அரசு பேச்சுவார்த்தையை ஆரம்பிப்பதில் பிடிவாதமாக இருந்தது. இயக்கங்களை கேட்காமலேயே இலங்கை அரசுக்கு வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு தலைவர்களின் கழுத்தை பிடித்தது இந்தியா. இன்னும் 7 நாட்களில் தீவிரவாத இயக்கங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரப்போகின்றன என்று நம்பிக்கையோடு அறிவித்தார் அத்துலத் முதலி. இறுதியில் 4 இயக்கங்களின் கூட்டமைப்பான இஎன்எல்எஃப் பேச்சுவார்த்தைக்கு உடன்பட்டது. உடன்பாடு கண்ட கூட்டத்தில் பிரபாகரனும் கலந்து கொண்டார். பேச்சுவார்த்தையில் தலைவர்கள் கலந்து கொள்ள தேவையில்லை, எமது பிரதிநிதிகளை அனுப்பினால் போதும் என்றார் பிரபாகரன். ஏனைய 3 இயக்க தலைவர்களும் அதனை ஆமோதித்தனர். தலைவர்கள் கலந்து கொண்டால் உறுப்பினர்கள் சோர்வடைந்து விடுவார்கள், தமிழீழ போராட்டத்தை கைவிட்டு பேச்சுவார்த்தை மேசைக்கு சென்று விட்டார்கள் என்று நினைத்து விடுவார்கள். தலைவர்கள் கலந்து கொள்ளாமல் இருந்தால் இது ஒரு நாடகம் மட்டுமே, பேச்சுக்கு எதிரானவர்கள் அல்ல என்று உலகுக்கு காட்டும் நடவடிக்கை என்று தெளிவுபடுத்த முடியும். இயக்கங்களின் 1ஆம் கட்ட தலைவர்கள் மட்டுமல்ல, 2ஆம் கட்ட தலைவர்களை கூட பேச்சுவார்த்தைக்கு அனுப்பி வைக்க இயக்கங்கள் முன்வரவில்லை. கூட்டணி மட்டும் விதிவிலக்கு. அமிர்தலிங்கமே நேரில் செல்ல ஆயத்தமானார். கூட்டமைப்பில் இல்லாவிட்டாலும் புலட்டமைப்பினரும் பேச்சுவார்த்தைக்கு உடன்பட்டனர். தமிழர் தரப்பிலிருந்து கூட்டணி உட்பட 5 அமைப்புகளின் பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வதை இந்தியா உறுதிப்படுத்தியது. பேச்சுவார்த்தையை 3வது நாடொன்றில் நடத்த திட்டமிட்டது இந்தியா. பூட்டானின் தலைநகரான திம்புவில் தான் பேச்சுவார்த்தையை நடத்த தீர்மானித்தது இந்திய அரசு. நேரடி தொடர்பு. பேச்சுவார்த்தையில் இயக்க தலைவர்கள் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று தெரிந்தவுடன் இந்திய அரசு ஒரு காரியம் செய்தது. பேச்சுவார்த்தைக்கு செல்லும் இயக்கங்களின் பிரதிநிதிகள் திம்புவிலிருந்து தமது தலைவர்களோடு தொடர்பு கொள்வதற்கு நேரடி தொலைபேசி வசதிகளை ஏற்படுத்தியது இந்தியா. தலைவர்களை கேட்டுச் சொல்கிறோம் என்று பிரதிநிதிகள் நழுவிக்கொள்ளாமல் தடுக்க இந்தியா செய்த தந்திரம் அது. இதேவேளை யாழ்ப்பாணத்தில் மாபெரும் ஆர்ப்பாட்ட ஊர்வலங்களை இயக்கங்கள் பின்னால் நின்று நடத்த தொடங்கின. ஈழமே ஒரு தீர்வு, ஈழப் போராட்டமா பந்தாட்டமா, வேண்டாம் வேண்டாம் பேச்சுவார்த்தை வேண்டாம் போன்ற கோஷங்கள் ஊர்வலத்தில் பயன்படுத்தப்பட்டன. 2/7/1985 அன்று யாழ் நகரில் அந்த ஊர்வலம் நடைபெற்றது. தமிழீழத்திற்கு குறைந்த எதற்கும் சரணடையோம் என்ற தலைப்பிட்டு ஒரு துண்டு பிரசுரமும் வெளியிட்டிருந்தனர். பிரசுரத்தை அச்சிட்டு வெளியிட்டவர்கள் புலிகள். ஆனால் பிரசுரத்தின் இறுதியில் தமிழ் மக்கள் என்று மட்டுமே குறிப்பிடப்பட்டிருந்தது. யாழ்ப்பாணம் நெல்லியடியில் அமிர்தலிங்கத்தின் கொடும்பாவி வீதியால் இழுத்துச் செல்லப்பட்டு கொளுத்தப்பட்டது. கூட்டணிக்கு கண்டனம். இலங்கையில் 1 பத்திரிகைகள் மூலம் பேச்சுவார்த்தையில் தாம் முக்கிய பங்கு வகிப்பதாக கூட்டணி காட்டிக்கொண்டதாக கூறியிருந்தேன் அல்லவா, அதனால் இயக்கங்களுக்கு கோபம் வந்துவிட்டது. சென்னையில் கூடிய 4 இயக்க கூட்டமைப்பு ஒரு அறிக்கை வெளியிட்டது.
உத்தேசிக்கப்பட்டுள்ள பேச்சுவார்த்தைகளில் தீவிரவாதிகளுக்கு தலைமை தாங்கவும் வழிகாட்டவும் தம்மைத்தாமே அரசியல் தலைமையாக நியமித்துக் கொண்டிருக்கும் தமிழர் விடுதலை கூட்டணியின் நிலையை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் தயாராக இல்லை. ஈழ மக்களின் சகல நம்பிக்கையையும் நாணயத்தையும் இழந்துவிட்ட கூட்டணியினர் இனியும் தம்மை ஈழ மக்களின் சட்ட ரீதியான பிரதிநிதிகள் என்று கூறுவதற்கு அருகதையற்றவர்கள். பகைமை நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட பின்னர் ஈழத்தில் எமது மக்களுக்கு ஆயுதப்படைகள் இழைத்து வரும் கொடுமைகளை இட்டு கூட்டணி வாய்மூடி மௌனியாக இருப்பது எமது முடிவை உறுதிப்படுத்துகிறது என்று குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தமிழ்நாட்டு பத்திரிகைகளில் அந்த அறிக்கை சுடச்சுட வெளியாகியது. அமிர்தலிங்கம் திகைத்து போனார். கூட்டணியின் பிரபலம் தேடும் முயற்சிக்கு மற்றுமொரு அடி கொடுக்கும் வகையில் ஒரு நடவடிக்கைக்கு திட்டமிடப்பட்டது. யாழ்ப்பாணத்தில் உள்ள கூட்டணி பிரமுகர்களை மண்டையில் போடுமாறு ஒரு இயக்கத் தலைவர் சென்னையிலிருந்து உத்தரவிட்டார். யாரை போடலாம் என்று யோசித்தார்கள் யாழ்ப்பாணத்திலிருந்த இயக்க உறுப்பினர்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக அற்புதனின் எழுத்துக்களை ரசிப்பதற்கும் ஈழத்தமிழ் அரசியலின் ஒரு பகுதியினை அறிந்து கொள்வதற்கும் உதவியாக இருக்கும். அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.